வணக்கம். நம்முடைய இந்திய வரலாற்றில் அதிகமாக பேசப்படுவது வடநாட்டு மன்னர்களுடைய வரலாறாகத்தான் இருக்கிறது. ஹர்ஷவர்தனர், அசோகர், அக்பர், அவுரங்கசீப் என்று அவர்களுடைய வரலாற்றையே நாம் வந்து அதிகமாக பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் யாருடைய வரலாறு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளுமாறு நாம் செய்திருக்க வேண்டுமென்றால், பத்தாம் நூற்றாண்டில், 9-10 நூற்றாண்டுகளில் சோழ நாட்டை ஆண்ட ராஜராஜ சோழன் என்கின்ற மாபெரும் மன்னனுடைய வரலாற்றையும், அவருடைய மகனாகிய ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றையும் தான் நாம் பதிவு செய்திருக்க வேண்டும். அப்படி பதிவு செய்யும் அளவிற்கு அவர்கள் என்ன சாதனை செய்தார்கள் என்றால், அவர்கள் செய்யாத சாதனைகள் இல்லை. அதிலும் குறிப்பாக ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்படுகின்ற அருள்மொழிவர்மன் சுந்தர சோழனுடைய 2வது மகன், அதாவது ஆதித்த கரிகாலன் மூத்தவன், அடுத்து பிறந்தவள் குந்தவை நாச்சியார் என்கின்ற அந்த சோழ பேரரசி, அந்த வீட்டின் கடைசி பிள்ளைதான் அருள்மொழிவர்மனாகிய ராஜராஜ சோழன். இவர்களெல்லாம் வளர்த்த பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால், செம்பியன் மாதேவி என்கின்ற அந்த சோழ பேரரசிக்குத்தான் உண்டு. ராஜராஜ சோழன் தன்னுடைய தந்தைக்கு பிறகு, தன்னுடைய சித்தப்பாவாகிய மதுராந்தக சோழனுக்கு பிறகு ஆட்சி பீடம் ஏறுகிறார். கிபி 985 முதல் 1014 வரை இவர் சோழ நாட்டை ஆளுகிறார். அப்படி ஆண்டபோது இவருடைய சாதனைகள் என்ன என்றால், முதலில் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை மண்டலங்களாக பிரித்து அவற்றுக்கு ஏற்ப அதிகாரங்களை வழங்கி அவற்றில் நிர்வாக முறையை ஒழுங்கு செய்தார். ஐம்பெருங்குழு, எண்பேராயம் என்று அந்த பிரிவுகளை எல்லாம் உருவாக்குகிறார்கள். வலங்கை இடங்கை என்ற பிரிவும் இருந்தது. இது தவிர நிலங்களை எல்லாம் அளவு செய்து அதற்கேற்ப வரி விதித்து அதனை ஒழுங்குபடுத்துகின்றார். ராஜராஜன் கோல் என்கின்ற ஒன்று அளவைக்கு, பொது அளவைக்கு பயன்படும் ஒரு கோலாக இருந்தது, குச்சியாக இருந்தது. அதோடு மட்டுமில்லை, இவரிடமிருந்த கடற்படையின் மூலமாக இவர் இலங்கையை வென்றதோடு கடாரம் என்கின்ற மலேயா, இந்தோனேஷியா பகுதிகள், அதேபோல லட்சத்தீவுகள் என்கின்ற அத்தனையும் இவர் தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்தார். இதன் மூலம் வர்த்தகம் பெருகிற்று, அயல் நாட்டு வர்த்தகம் பெருகிற்று. அங்கு சென்று நம்முடைய பண்பாடுகளையும் இவர் வந்து பரவ செய்தார். இதற்கு மேலும் சொல்வதாக இருந்தால், இவரிடம் இருந்த கப்பற்படை போலவே கரைப்படையும் இவரிடத்திலே பெரும் அளவு இருந்தது. அதனால் இவர் எம்மண்டலமும் கொண்டருளிய பெருமைக்குடையவராக இருந்தார். நான்முடி சோழன் என்றும் அழைக்கப்பட்டார். சேர சோழ பாண்டியர்களுள் சோழராகி இவர் தன்னுடைய எதிரிகளை வீழ்த்தியதோடு மட்டுமில்லாமல், சோழ மன்னர்களிலே எல்லோரையும் மடிபணிய வைத்து பாண்டியனையும் சேரனையும் ஈழ மகிந்தனையும் தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்த பெருமை இவருக்குத்தான் உண்டு. அதேபோல இவர் கட்டுவித்த தஞ்சை பெருவுடையார் கோயில், இந்த கோவிலில்தான் இன்றைக்கு இவருடைய பிறந்தநாளாகிய சதய திருவிழா கொண்டாடப்படுகின்றது. நவம்பர் மாதம் 9-10 தேதிகளில், அதாவது இன்றைக்கு சதய திருவிழா. இந்த திருவிழாவின் போது அவருடைய பெருமைகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. இவருடைய வரலாற்றை நாடகமாகவும் போடுகின்ற நாடக கலைஞர்களுக்கு இவ்வளவு மானியம் நெல் தர வேண்டும் என்கின்ற அந்த செய்தியும் கல்வெட்டிலிருக்கிறது. கல்வெட்டை ஒரு முறையாக தொகுத்த பெருமையும் இவருக்கு உண்டு. மெய்கீர்த்தி என்று அதற்கு பெயரிட்டார். அதோடு மட்டுமில்லாமல், இந்த தஞ்சை பெரிய கோயில் இன்றைக்கு யுனெஸ்கோ அளவில் பாரம்பரிய குறியீடுகளில் ஒன்றாக, சின்னங்களில் ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் 10வது நூற்றாண்டில் அவர் செய்த இந்த சாதனை தான். இந்த கோவிலை கட்டுவித்தது ஒரு சாதாரண செயல் என்றே நாம் சொல்ல முடியாது. இதற்கு மேலும் சொல்வதாக இருந்தால், பன்னிரு திருமுறைகளை தொகுத்த பெருமையும் இவருக்குத்தான் உண்டு. திருமுறை கண்ட சோழன் என்கின்ற இந்த பெயரும் இவர் பெற்றிருக்கிறார். எவ்வாறென்றால், தேவாரம் மூராகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் போன்றவருடைய பாடல்கள்
எழுதப்பட்ட சுவடிகளெல்லாம் தில்லையிலே இருக்கிறது என்பதை அறிந்து அதனை மீட்டு வரச் சென்று அங்கிருந்த தீட்சிதர்கள் அதை மறுத்தபோது சிவபெருமானை நேரில் வந்து கேட்டால் தான் தர முடியும் என்று சொல்ல, உடனே இவர் சிவபெருமானுடைய அந்த திருவுருவை எடுத்துக்கொண்டு சென்று, இதோ அவர் வந்திருக்கிறார் கொடுங்கள், இல்லை இல்லை இவர் சிலைதான் என்று சொல்வதாக இருந்தால் உள்ளே இருக்கின்ற நீங்கள் வணங்குகின்றதும் சிலைதான் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அதிகாரத்தால் அதனை கொண்டு வந்து, பிறகு திருநாரையூர் நம்பி என்கின்ற அந்த நம்பியாண்டார் நம்பியை வைத்து தொகுத்து பன்னிரு திருமுறைகளை உருவாக்கிய பெருமையும் இவருக்கு உண்டு. சமயம், கலை, அதேபோல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த கோயில் பெண்டுகள் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களை வைத்து அங்கு விழாக்களை நடத்துகின்ற ஒரு முறையையும் கொண்டு வந்தார். விளக்கரிப்பதற்கு அந்த நெய் பயன்பட வேண்டும் என்பதற்காக ஆடுகளையும் மாடுகளையும் கொடுத்து வளர்க்கச் செய்து அவற்றின் மூலமாக நெய் பெற்று அந்த கோயிலே விளக்கரியை செய்தார். இப்படியாக இத்தனை தன்மைகளை உடையவளாக தரையிலும் நீரிலும் உலக நாடுகளிலும் வீரத்திலும் பெருமையிலும் புகழ்மிக்க ஒரு தலைவனாக வாழ்ந்தவர் யார் என்று கேட்டால் நம்முடைய ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்படுகின்ற அருள்மொழிவர்மன் தான். இவருடைய வரலாறுகள் முழுவதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பொன்னியின் செல்வனும் படிக்கலாம், இவருடைய கல்வெட்டுகள் நூலாக வந்திருக்கின்றன, அவற்றையும் படித்து பாருங்கள். வரலாற்றில் இடம்பெறுவது ஒரு வகை, வரலாற்றை மாற்றி அமைப்பது ஒரு வகை. ராஜராஜ சோழன் எல்லா வகையிலும் வல்லமை மிக்கவராக திகழ்ந்தார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.